அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சையிலிருந்து சாதாரண அறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவர் தொடர்ந்து மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்து வருகிறார் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நானும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் என்எச்எம் எம்டி போன்றவர்கள் எல்லாம் ஜப்பான் டோக்கியோவுக்கு சென்றிருந்த போது ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஹெல்த் வாக் ரோடு ஒன்று டோக்கியோவில் அமைக்கப்பட்டு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது. 8 கிலோமீட்டர் என்பதற்கான அடையாளம், 8 கிலோமீட்டர் நடந்தால் ஒரு 10,000 அடிகளை எடுத்து வைக்க முடியும் என்பது. ஆக ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் ஒரு 10,000 அடிகள் நடந்தால் அவளுடைய அந்த உடல்நிலை என்பது மிக சீராக இருக்கும், இரத்த ஓட்டம் என்பது மிக சீராக இருக்கும், பெரிய அளவிலான நோய் பாதிப்புகள் இருக்காது. எனவே வருமுன் காப்போம் என்கின்ற வகையில் தமிழக மக்களை நடப்பதற்கு பயிற்றுவிக்கும் விதமாக, அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வசதியாக இந்த நடைபாதைகள் அமைக்கப்படுகிறது. இல்லை, ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் அவருக்கு வந்து ரெகுலர் ரூம் என்கின்ற வகையில் அந்த ரூமுக்கு வந்திருக்கிறாரு. மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்.